ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலைக்கடியில் இந்த ஒரு பொருளை வச்சு தூங்கிறது மூலயமா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் கூட கூடிய சீக்கிரம் நடந்தே தீரும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் அது என்ன பொருள் அதை எப்படி வச்சு தூங்கணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளால் பல பேருக்கு வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கும் கோடிக்கணக்கில் கடன் தொல்லை இருக்கும் அதை நினைக்கும் போதெல்லாம் இரவில் சுத்தமாக தூக்கமே வராது உடல்நிலையும் ஒரு பக்கம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும் ஒரு சில பேர் வீடுகளில் கடன் தொல்லையால் வாங்குற சம்பளம் சுத்தமாக பத்தவே பத்தாது எல்லோருடைய வீடுகள்லையும் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை கண்டிப்பாக தீர்வு இருக்கு ஒரு சில நேரங்களில் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப சிக்கி தவிக்கிறவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த ஒரு விஷயத்த ஓரளவு செஞ்சாலே போதும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அது என்ன பரிகார முறை அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது இரவு உணவுலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அதெல்லாம் சாத்திட்டு உங்கள் வீட்டோட ஹாலில் கிழக்கு பார்த்து நின்றுக்கோங்க அப்போ உங்களோட வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு கரும்புலாம் எதுவும் இல்லாமல் அழுகி போன பழமாக இல்லாமல் சுத்தமான மஞ்சள் நிறக்கைய பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களோட உள்ளங்கையில் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கும்போது அந்த வலது உள்ளங்கையை நல்லா இருக்கமாக மூடிக்கோங்க அப்போ உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதோ அதையெல்லாம் கூடிய சீக்கிரம் தீர்வு கிடைக்கணும் அதெல்லாம் சீக்கிரம் காணாமல் போகணும் அப்படிங்கு மனசு விட்டு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அந்த பிரச்சனை தீரலைனா கூட பரவாயில்ல அதை தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா கண்டிப்பாக அந்த பிரச்சனை நானே தீர்த்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசு உருகி வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம் உங்க மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை உங்க மகளுக்கு நல்ல வரணமையணும் அமையணும் உங்க கணவருக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கணும் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு என்ன வேண்டுதலாம் வேணா இருக்கலாம் அது எல்லாத்தையும் உங்களோட உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை இறுக்கி பிடிச்ச வாரியே குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களோட தலையணைக்க அடியில் அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட தலையணைக்க அடியில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க காலையில் எழுந்து பார்த்ததும் அந்த எலுமிச்சம்பழத்தை யாரோட கண்ணிலையும் படாமல் ஏதாவது ஒரு நீர்நிலைகள்லையோ இல்லை கால் பட இடத்துலையோ அந்த எலுமிச்சம்பழத்தை விட்டுடுங்க இது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணி இந்த எலுமிச்சம்பழம் பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யறது மூலயமா கூடிய சீக்கிரம் உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும் நடக்கவே நடக்காது அப்படி இருக்கக்கூடிய காரியங்கள் கூட கூடிய சீக்கிரம் நடக்கும் நீங்கள் என்ன காரியங்கள் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயும் வெற்றி தான் கிடைக்கும் நல்லது நினச்சா நல்லவே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்